Hello friends, welcome to Lakshmi's Home. If you are watching the first time, please subscribe and click the bell icon. Click the bell icon. Click the 365 day weight loss journey. You miss the video. Intermittent fasting day 94 GM diet la vandu pathina rendavathu naal. So GM diet pathi already na sollirnen 7 days vandu na indha diet vandu follow panna poren. Oru naalume vandu pathina oru type of food vandu eduthukkra maari irukum. Day 1 video paakalna na keela description la kudukuren, check panni paathukonga. So day 1 full of fruits dhaan eduthirundhen. Kodave vandu indha diet follow pandrappo nama enala rules follow pannom abdingiradhayum vandu yesterday video la na explain pannirnen. So marakama check pannikonga. ஏனா எப்படி ஃபாலோ பண்ணனும்னு தெரிஞ்சு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ டே 2 ல எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கறதை ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸா தான் எடுத்துக்கணும் எக்ஸெப்ட் பீன்ஸ் ஃபேமிலி வெரைட்டி எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி பிரேக்பாஸ்ட்க்கு மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும். அத boil பண்ணி தான் எடுத்துக்கணும். சோ அந்த ஃபார்மட்ல சாப்பிட்டா மட்டும் தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சிடுங்க. அவங்க மென்ஷன் பண்றது 8 to 10 glasses water குடிக்கணும்னு சொல்லிட்டு பட் நான் எப்பவுமே பிலீவ் பண்றது நம்ம உடம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவுதான் நம்ம குடிக்கணும் அப்படிங்கறத நான் பிலீவ் பண்ணுவேன். சோ வொர்க் அவுட் அப்படினு பாத்தீங்க அப்படினா first 3 days பண்ண கூடாதுன்னு தான் அவங்க சொல்லிருக்காங்க. பட் நீங்க ரெகுலரா பண்றவங்களா இருந்தீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இல்ல புதுசா தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா first 3 days வேண்டாம். ஏன்னா நம்ம fruits and vegetables இப்படி தான் நம்ம வந்து first 3 days எடுத்துப்போம். சோ அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆயிட கூடாதுன்னு morning நான் எப்பவுமே 4 o'clock எழுந்துடுவேன். ஸோ மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் தான் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ வெயிட் செக் பண்ணலாம். எஸ்டர்டே டே 1 வந்து என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 86.3 இருந்தது. ஸோ இன்றைக்கி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 85.3. ஸோ 1 kg ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் நல்லா ரெடியூஸ் ஆகும். பட் நான் வந்து 3 மாதமாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். கண்டிப்பாக அது வாட்டர் கண்டென்ட் கிடையாது. பட் நான் லாஸ்ட் 2 நாளில் தான் இந்த வெயிட் வந்து 2 kg கெயின் ஆனேன். அதனால் கூட டக்குன்னு 1 kg ரெடியூஸ் ஆகிருக்கலாம். பட் இந்த டயட்டில் ஃபஸ்ட்டு 3 daysல தான் நல்ல வெயிட் லாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரிசல்ட் நான் பார்த்துருக்கேன். நானும் பிஃபோர் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நம்ம பார்க்கலாம் 7 days எப்படி வெயிட் லாஸ் ஆகிட்டு வருது நமக்குன்ட்டு. ஸோ வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் எப்பயுமே எம்டி ஸ்டொமக்கில் நான் கன்சியூம் பண்ணிக்கிறது. நீங்கள் வேணும்னா கிமின் சீட் வாட்டர் கூட இல்லைன்னா ஜிஞ்சர் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மற்ற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா boiled potato தான் எடுத்துக்கணும். இதுல large size எடுத்துக்கணும். பட் என்கிட்ட large size இல்ல அப்படிங்கறதனால ஒரு medium size ஒரு small size எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நல்லா சாப்பிட்டா மட்டும் தான் நமக்கு வந்து நிறைய நேரம் பசிக்காம இருக்கும். சோ உருளைக்கிழங்கு தானே அப்படினு சொல்லிட்டு நிறைய சாப்பிட கூடாதுன்னு நினைச்சு அப்படி விடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட போறோம் நாம. சோ நான் boil பண்ணி எடுத்தத வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு just pepper மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு boiled potato taste ரொம்ப பிடிக்கும். சோ அதனால உங்களுக்கு வேணா நீங்க salt இல்ல லைட்டா chili powder கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் ட்ரஸ்ட் மீ boiled potato ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க மேஷ் பண்ணாதான் நல்லாவே இருக்காது. சோ இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க இத ஸ்கிப் பண்ணாம இந்த மீல பிரேக்பாஸ்டா எடுத்துக்கோங்க. நான் GM டயட்டையுமே என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைம் 8 AM to 2 PM குள்ள தான் ஃபாலோ பண்றேன். என்னால முடியலனா தான் டைமிங்கை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தவங்க கிட்ட. பட் நான் 7:30க்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி நான் சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வார்மாகவே சாப்பிடுங்க. அப்போ தான் வந்துட்டு பொட்டேட்டோவோட டேஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பிளைனாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது ஃப்ளேவர்ஸ் இல்லாம சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. பட் நீங்க வேற எந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாதீங்க. லைக் சாஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஏதாவது ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம டாக்ஸின்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் 2 குக்கும்பர் எடுத்திருக்கேன். இதில் சால்ட்டு, பெப்பர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா பிளைன் குக்கும்பர் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமிங்க்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டிட்டேன். ஒரு 11:15 போல் வந்துட்டு 2 குக்கும்பர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து டைமிங் 2 PM குள்ளே தான் அப்படிங்கிறனால நிறைய மீல்ஸ் கன்சியூம் பண்ண முடியாது. அதனால தான் நான் சாப்பிட்ற டைம்ல என்னோட குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறமா ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு லஞ்ச்க்கு வந்து நான் வெஜ் சூப் தான் ரெடி பண்ண போறேன். இதுக்கு வந்து கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சூப் வந்து நீங்க 7 நாளுமே சாப்பிடலாம். கேபேஜ் சூப் தான். பட் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல நான் வந்து இன்னைக்கு வெஜிடபிள் டே அப்படிங்கறனால வேற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். பட் நீங்க டெய்லியுமே இத சாப்பிடலாம் GM டயட்ல அப்படிங்கறப்போ நீங்க கேபேஜ் மட்டும் தான் அதல ஆட் பண்ணனும். Cabbage, onion, tomato add பண்ணு, வேற எதுவும் ஆட் பண்ண கூடாது. இப்போ நான் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் பெப்பர், cumin seed ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் தான் 1 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன் அப்படிங்கறனால வேகமா தீஞ்சிடும். சோ அதனால ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியனையும் கட் பண்ணி போட்டு நல்லா சாட்டியூ பண்ணிக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் ஆட் பண்றேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு green chilli ஆட் பண்ணிருக்கேன் நானு. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதனால காலையில இருந்து வெஜிடபிள்ஸா சாப்பிறமே அப்படிங்கறதனால தான். நீங்க வேணும்னா இந்த green chilli skip பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் ஆனியன், மீடியம் சைஸ் டொமேட்டோ இதுதான் அந்த சூப்புக்கு வந்து நாம ஆட் பண்ணனும். சோ இப்போ தக்காளியுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு half carrot இருக்கும். சோ அத நீல நீலமா கட் பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கப்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேபேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப லோ கேலரி தான் அப்படிங்கறனால நம்ம ஒரு நாள் ஃபுல்லாமே இத எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கேபேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஓரளவுக்கு mix பண்ணி விட்டுடுங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா பசி அதிகமா இல்லாம இருக்குிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சூப் வந்து ரொம்ப லோ கலரி அப்படிங்கறதனால நம்ம எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அது ஒரு ப்ளஸ் இதுல. அதுக்கு அப்புறமா ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். சோ என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா இதுல கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். சோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு லோ கலரி வெஜிடபிள்ஸ் ஆ தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இத மூடி போட்டு ஒரு 2 விசில் இல்ல 3 விசில் வந்தா போதும். ஏனா நான் ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா குவிக் ஆகுற வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ அதனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சூப்ப நீங்க கன்சூம் பண்றீங்க, டெய்லி கன்சூம் பண்ண போறீங்கனா இதுல அந்த காலிஃப்ளவர் தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்து பாத்தீங்க அப்படினா சொல்ல மறந்துட்டேன். நீங்க காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த காய்கறி மூழ்குற அளவுக்கு தண்ணி சேருங்க. சோ அவ்ளோ போதும் இந்த சூப்புக்கு. அவ்வளவுதான் ஹாட்டா நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம குடிக்க வேண்டியதுதான். நான் வந்து 2 pm குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா 12:45 வந்துட்டு இந்த ரெடி பண்ண சூப்ல இருந்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரெடி பண்ண சூப்பை ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். 2 போர்ஷனா எடுத்துக்க போறேன் நான். சோ 12:45 க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குடிச்சேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1:45 க்கு ஒரு பாதி குடிச்சிட்டேன். சோ இப்படி சாப்பிறப்ப என்ன ஆகும்னா எனக்கு வந்து அந்த full டேக்கான மீல்ஸ் வந்துட்டு அந்த 2 pm குள்ள சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி டே 3ல உங்க மீட் பண்றேன். See you.